திருச்சிற்ற்றம்பலம் வேளமுகத்தனை வேலனைப் பெற்றவள் ஆலிமுகுந்தனின் அன்புச்சகோதரி ஊளி முதல்வனு கோர் பங்கிருந்தவள் வாலி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே தவணரை காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணிநாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் ஷேவடி போற்றுவாம் எல்லாம் வல்ல மணிக்க பிள்ளையாருடைய பாதாரவிந்தங்களை தலைமை சுட்டி பணிந்து இங்கே மூலாலயத்திலிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற குலதீபம் குருநாத சுவாமிகளுடையதும் சமாதியிலேருந்து திருவள்ள புரிகின்ற சிறுவஸ்ரீ குருநாத நாகப்ப சுவாமிகளுடையதும் அரியனுடைய ஆத்மீக குரு அர்க்க விநாஜி தம்பி அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக்கொண்டு கேபிட்டல் தரிசனம் டிவி நேர்கள் எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக்கொண்டு சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற தெய்வீக வரலாறுகளை தொடர்கிறோம் அன்பர்களே நேற்றைய தினம் இந்த பொய்மை கலக்கக்கூடாது என்ற விஷயங்களிலே எங்களுடைய வழிபாட்டிலே எங்கெங்க பொய்மை கலந்திருக்கிறது என்பதை பற்றி சொல்லிக்கொண்டு போனேன் அதிலே இந்த கட்டிட அளவுகளிலே பொய்மை கலக்கக்கூடாது ஒரு கோவிலை சரியாக ஆகம முறைப்படி அமைக்க வேண்டும் இல்லாட்டில் அதிலே பொய்மகலந்தால் எத்தனையோ விபரீதங்கள் வரும் என்பதற்கு சில முக்கியமான சான்றுகளை சொல்லி கொண்டு போனேன் அதிலே இந்த புது வீடு பற்றி ஒரு விஷயத்தை சொல்லி நிறுத்தியிருந்தேன் அதிலிருந்து தொடர்கிறேன் அப்போ எங்கள் வீட்டுக்கன்மையில ஒரு புது வீட்டை மரண யோகத்தில் வைத்து விட்டார்கள் இப்போ நான் அதை பார்க்கவில்லை ஆனால் இந்த புது வீடு நடந்து ஒரு சில நாட்கள் போன உடனே அந்த எஜமானருக்கு அவர் ஏதோ அந்த வீட்டிலே செய்வதற்கு ஏறி ஏதோ செய்து கொண்டு கேட்குள்ளே தடக்குப்பட்டு விழுந்து அவருக்கு உயிருக்கு ஆபத்துவாரு என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது ஆனால் தெய்வாதீனமாக அவருடைய எங்களுடைய குலதெய்வம் அவரை காப்பாற்றி விட்டது அவர் எங்களுடைய ஆலயத்துக்கு விபூதி போடுவதற்கு வருகை தந்திருந்தார் குருநாச சுவாமியுடைய திருவருளோடு சமாதியிலே வைத்து விபூதி போடுகிற போது பார்த்தால் எக்கச்சக்கம் எருமைகள் எல்லாம் அவர்கிட்ட வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அவர் வீடெல்லாம் எருமைகள் எருமக்கடாக்கள் காட்சியளிக்கிறது என்னப்பா ஒரே எருமக்கடாவாக இருக்குது என்ன ஒரே எருமக்கடாண்டா என்ன யமனுடைய பரிவாரங்கள் அப்போ யமனுடைய பரிவாரங்கள் எல்லாம் அவற்றை வீட்டில் கூடாரிச்சின்னுக்கு என்ன என்று சொல்லி எனக்கும் பயந்து போய்விட்டேன் பின்பு சுவாமியை கேட்கிற போது சுவாமி சொன்னார் இடையே இவன் புது வீட்டை மரண யோகத்திலே செய்திருக்கிறான் யோகம் முக்கியமானது யோகம் கரணம் பஞ்சாங்க உறுப்புகளிலே திதி நட்சத்திரம் யோகம் கரணம் லக்கினம் அஞ்சும் முக்கியமானதுதான் பஞ்ச அஞ்சு அங்கம் பஞ்சாங்கம் நட்சத்திரம் முதலாவது நல்ல நட்சத்திரமாக இருக்க வேண்டும் பொய் பொய்மை கலக்கக்கூடாது அப்போ ஒரு வீட்டில் புதுபீடு செய்ய போகிறோம் என்றால் அந்த எஜமானனுடையதும் அந்த வீட்டினுடைய பத்தினி மனைவியினுடையதும் ஜென்ம நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் அவர்களுக்கு படுபட்சி இல்லையாண்டு பார்க்க வேண்டும் சோதன விதியின்படி அவர்களுக்கு படுபட்சி நாள் நாங்கள் புதுபுடி செய்யக்கூடாது அவர்கள் என்றால் அவர்களுக்கு வேலை செய்யாது இப்போ படுபட்சி நாளை நீக்க வேண்டும் அடுத்தது அந்த ஊருக்குள்ளே ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயிலில் திருவிழாக்களோ அல்லது பொங்கலோ ஏதாவது விசேட உற்சவங்கள் நடக்கிற நாளில் புதுகுடு வைக்கக்கூடாது ஏன் இதுக்கெனவே இருக்கு தெரியாது இப்போ உதாரணமாக ஒரு ஊரில் ஒரு கோயிலில் கொடியேற்றி திருவிழா நடக்குதுன்றால் காப்பு கட்டி விடுவார்கள் காப்பு வைரவர் சாந்தி செய்து கிராம சாந்தி கிராமசாந்தி சாந்தி எல்லாம் செய்து வைரவரை எல்லாம் காவல் பண்ணி ஏனைய தெய்வங்களுக்கும் காப்பு கட்டினால் அந்த சுவாமி அந்த கோயிலை விட்டு வெளியிட வராது குருக்கள் சத்திய வாக்கு கெட்டு காப்பு கட்டி இருப்பார் மன்றாடி கோயிலே நின்று இந்த திருவிழா சிறப்பாக நடக்கிறதுக்கு சுவாமி அருள் புரியணும் அப்போ அந்த வீட்டுக்கு காவலுக்கு சுவாமி போக மாட்டார் இதான் விஷயம் எங்களுடைய ஆகலாம் அது விஷயம் விளங்குறதில்லை ஒரு பொங்கலுக்கு விளக்கு வச்சால் நன்மக்காரியம் செய்வதில்லை ஏன் பொங்கலுக்கு விளக்கு வச்சால் பெரிய இளங்கள் எல்லாம் வெளியே விடும் தெய்வங்கள் எல்லாம் ஒரு ஒரு இடங்களுக்கு போய்விடும் கூப்பிட்டாலும் போகாது பொங்கல் முடிஞ்சு எட்டாம் மட முடியும் மட்டும் அவர்கள் பெரிய அளவில் அணுக மாட்டார் அப்போ கடைசி பொங்கல் முடியும் மட்டுமாவது நன்மை காரியங்கள் செய்யக்கூடாது முன்னோர்கள் இதையெல்லாம் ஆராய்ந்து காரணங்கள் காரியங்களோடு சொல்லி வைத்தார்கள் இப்போதிருப்பவர்கள் இதை வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் ஏளனமாகவும் நினைக்கிறார்கள் அது கிடந்தால் கிடக்குது நாங்கள் திருவிழா செய்வோம் எனக்கு அறிய ஒரு கோவிலிலே கொடியேற்றி திருவிழா நடந்தோன்ற அந்த ஊரில் இன்னொருவருக்கு தாலி கட்டி கலியாணம் நடந்தது ஆனால் அவருக்கு இன்று வரை பிள்ளை இல்லை அப்போ சுவாமி அதோடு பிள்ளையார் ஆலயம் அவர் விடுவாரோ அப்போ நாங்கள் யோசிக்க வேண்டும் அப்படியான விசேஷங்கள் நடக்கிற நேரத்தில் காப்பு கட்டி இருக்கிற போது நாங்கள் நன்மை காரியங்கள் செய்யக்கூடாது போல் படுவட்சி பார்க்க வேண்டும் அவர்களுக்கு நட்சத்திரம் நல்ல நட்சத்திரனால பார்க்க வேண்டும் திதி நல்லாக இருக்க வேண்டும் திதி என்று சொல்கிற போது அமாவாசை திதியிலே பூரண திதியிலாம் புதுகுடு செய்யலாது நன்மை காரியம் செய்யலாம் அட்டமி நவமி திதியிலே எல்லாம் நாங்கள் செய்கிறதில்லை இந்த திதி கட்டாயம் அப்போ அமாவாசை பூரணை அட்டமி நவமி போன்றதான் செய்யக்கூடாது நட்சத்திரங்களிலும் எல்லா நட்சத்திரங்களிலும் விசேடங்கள் செய்ய முடியாது பரணி கார்த்திகை சில நட்சத்திரங்கள்லாம் செய்ய முடியாது சதுர்த்தி எல்லாம் செய்யறதில்லை அப்போ நாங்கள் நல்ல நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் நல்ல திதி பார்க்க வேண்டும் அடுத்தது யோகம் முக்கியம் அமிர்தம் என்று போட்டிருக்கும் பஞ்சாக்கத்தில் அமிர்தம் அமிர்த சித்த யோகம் அது இன்னும் விசேஷம் அமிர்தத்தை விட அமிர்த சித்த யோகம் விசேஷம் மரண யோகம் என்றால் அதிலே செய்தால் விதைவிலே மரணம் வரும் யாருக்கும் சரியா சாகணுன்ற ஆசைண்டால் அந்த நாள் மரண யோகம் இருக்கிற போது செய்யலாம் விரும்பினா கெரியா செத்து போகணும் என்று விரும்பினால் கெரியா இறந்து போக வேண்டும் என்று விரும்பினால் மரண யோகத்திலே நன்மை காரியங்களை செய்யலாம் அவை மரண யோகத்திலே செய்ய முடியாது அவை யோகம் கட்டாயம் லக்கினம் பார்க்க வேண்டும் வடக்கு மனை வீடா கிழக்கு மனை வீடா மேற்கு மாசல் வீடா இந்த மனைக்கேற்ப லக்கினங்களை பார்க்க வேண்டும் அவை இவையெல்லாம் ஆராய்ந்து செய்ய வேண்டும் சரி அப்படி வரையில்லை என்று சொன்னால் ஒரு வருஷ கணக்குக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து பாலை காய்ச்சி போட்டு ஒரு பொருத்தமான நாளில் எடுத்து புதுவீட்டை செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யாமல் மரண யோகத்திலே அவர்கள் செய்தார்கள் இதனால் வில்லங்கம் குருநாதர் சொன்னார் நல்ல காலம் அவருடைய உயிர் போயிருக்கும் யமதர்மராஜாடைய பரிவாரங்கள் அங்கே நிற்கிறது ஆனால் என்னுடைய அனுக்கிரகத்தாலே என்னுடைய அன்பன் என்பவரால் உயிரை காப்பாற்றி வச்சிருக்கிறேன் என்னுடைய பரிவாரங்களுக்கு ஒரு நேத்தியை வைக்க சொல்லி சுவாமி சொன்னார் பின்பு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் சுவாமி குறிப்பிட்டார் மீண்டும் ஒரு அந்த கோ அந்த வீட்டுக்கு ஒரு சாந்தி செய்து முகட்டுக்குள்ளாலே பானையிலே பால் கட்டி இறக்கி அந்த பாலை காய்ச்சி நிவேதனம் பண்ணி மீண்டும் அந்த படங்களை புதிதாக அந்த அந்த படங்களையே மீண்டும் பிரதிட்ட செய்து சில சாந்திகளை செய்வதற்கு சுவாமி உத்தரவிட்டார் திரும்ப நான் பஞ்சாங்கத்தை போய் பார்த்தபோது அன்றைய நாள் மரண யோகம் அவர்கள் புது படம் வச்ச நாள் நேரம் மரண யோகமாக இருந்ததை பார்த்து நான் அதிசயமடைந்தேன் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தேன் திரும்ப போய் வீட்டிலே அப்படி இருந்தது ஆகவே இவற்றுக்குள்ளே பொய்மை சேருகிற போது மிக பயங்கரமான துன்பங்கள் வந்து சேருகிறது நாங்கள் அவதரப்பட்டு பொய்மைக்குள்ளே மாட்டுப்பட முடியாது அப்புறம் கோவிலிலே பொய்மை கலக்கக்கூடாது நன்மை எப்போதும் நன்மை நன்மை ஒருபோதும் அழியாது பொய்மை துன்பத்தை தரும் அப்போ கோவில்ல இன்றைக்கு பல பொய்மைகள் வந்து சேர்ந்து விட்டன அப்போ எல்லாத்திலேயும் அபிஷேகத்தில் பொய்மை அலங்காரத்தில் பொய்மை ஏன் தேங்காய் விளக்கு விளக்கில் கூட பொய்மை இருக்குது வெஜிடேபிள் ஓயில் இந்த மரக்கறி ஓயில் எல்லாம் கொண்டு வந்து எண்ணி எரிக்கிறார்கள் விளக்கெரிக்கிறதுக்கு விதியே இல்லை தேங்காய் அண்ணிக்கி விட அந்த கடலை எண்ணெய் எல்லாம் விளக்கு எரித்தால் ரொம்ப பாவம் வந்து எத்தனையோ நூல்கள் எழுதப்பட்டிருக்கு எங்களுடைய ஆக்களத்தை விளங்குகிறார்கள் இல்லை அப்போ அந்த ஒரு சுவாமிக்கு எரிகின்ற ஒரு புனிதமான விளக்கிலே கூட பொய்மை கற்பூரத்துக்குள்ள மெழுகு கற்பூரத்துக்குள்ள பொய்மை சுத்தமான கற்பூரம் கிடையாது அதுக்குள்ளே மெழுகு உருகி ஊத்துப்பட்டு கர பொலிகளுக்கு கையெல்லாம் அள்ளி போட்டுது ஐயாமருக்கும் அள்ளி போட்டுது இதனால் இப்போ ஐயாமார் கற்பூரத்தை பஞ்சாலத்தையும் விடத்தை வச்சுட்டு ஓடுகிறார்கள் என்றால் நான் பல இடத்தை பார்த்தேன்னா ஐயோ கையில் உருகி சுடுவுது மெழுகு ஊத்துப்படுது அப்போ கற்பூரத்தில் பொய்மை விபூதியில் பொய்மை சந்தனத்தில் குங்குமத்தில் கற்பூரத்தில் பன்னீர் கண்ணுக்கு எங்கட கண்ணு இருக்குது அந்த பன்னீரை சுவாமிக்கு சென்றண்டு சொல்லு போட்டு சேர்த்தால் சுவாமிக்கு அறியாதோ எங்கட கண்ணுக்கு எரிக்கிறோம் சுவாமிக்கு எரியும் அப்போ அந்த பன்னீரில் பொய்மை அன்பர்களே எங்களோட வழிமாட்டில் இன்றைக்கு நிறைய பொய்மைகள் கலந்து விட்டது இந்த பொய்மைகள் நிறைய நிறைய கலந்து கொண்டு போவதால் தான் எங்களுடைய ஆலயங்களில் இருக்கிற சித்துக்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு போகிறது ஆலயங்களுடைய அற்புதங்கள் குறைந்து கொண்டு போகிறது பல கோவில்களிலே திருட்டும் என்னும் என்னென்ன நடக்கக்கூடாது எல்லாம் நடந்து கொண்டிருக்கு பொய்மை இல்லாமல் சரியான நெறியிலே என்றால் இதை மாணிக்கவா சொன்னார் பொய்தான் தவித்துன்னை போற்றி சயஜய போற்றி என்றும் கைதான் கைதான் நெகிழவிடேன் கை நெகிழவிடேன் என்று சொன்னார் உறுதியாக இருக்கிறேன் சுவாமி அந்த நிலையிலே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் தேவர்களும் பொய் நீக்கி கைலயங்கிரியிலே சிவனை விழுந்து வணங்கினார்கள் வணங்கி அவர்கள் சிவனிடம் என்ன கேட்டார்கள் என்பதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம் என்று கூறி இவ்வளவு இந்த உரையரங்கை நிறைவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் உருவாய் அருவாய் உளதாயிரதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஆய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம்